அமர வைக்கணும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பிரசன்ஸ், டிஜே ஞானவேலி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. இந்த கம்பம் போட நாங்க தான் நெட்டோம், நாம வந்து கொடி போட வந்தோம். அதனால நான் தளபதி பாக்கணும் ரொம்ப ஆசைங்க. நான் தளபதி யோசம் தான் இந்த வேலைக்கே நான் வந்தேங்க. இங்க எத்தனை கொடி கம்பங்கள் வந்து அமைச்சிருக்காங்க? மொத்தம் 1000 கோடி. 1500 கோடி. நான் ஒரு 150 கோடி நட்டிருக்கேன். 150 கோடி. குழி வந்து குழி போடணும். 3 அடி 2 அடி நோண்டுவோம். சோ ஒரு ஒரு கம்பமும் என்ன ஹைட்ல இருக்குன்னு? 35 அடிங்க. எவ்வளவு மணி நேரம் வேலை உங்களுக்கு? கணக்கெல்லாம் கிடையாது, நாங்க செஞ்சுட்டே இருப்போம். பைப்பு தேர்வு வரைக்கும் செஞ்சுட்டே தான் இருப்போம். தளபதியை வந்து 2026 முதல்வர் நாற்காலியில அமர வைக்கணும்ங்கிறதுக்காக பகல்னு பாக்காம இரவுன்னு பாக்காம தன்னோட பங்கு இருக்கணும்ங்கிறதுக்காக போட்டி போட்டுட்டு வேலை செய்யறாங்க. ஏகப்பட்ட கொடிகள் பறக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. என் பின்னாடி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தொண்டர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க இடத்துல கொடி அமைச்ச நபர்கள். ஆனா உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன், இங்க எத்தனை கொடி கம்பங்கள் வந்து அமைச்சிருக்காங்க? மொத்தம் 1000 கோடி. 1500 கோடியா? இப்போ ஒரு ஒரு கொடி கம்பமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு அமைச்சிருக்காங்க. 151 ஏக்கர்ல அமைச்சிருக்கீங்க. அதாவது பல ஏக்கராவுக்கு போனது கொடிகள் அமைச்சிருக்காங்க. நாம வந்து கொடி போட வந்தோம். அதனால நான் தளபதி பாக்கணும் ரொம்ப ஆசைங்க. நான் தளபதி யோசனை தான் இந்த வேலைக்கே நான் வந்தேங்க. அதே மக்கள் வந்து அவரு தளபதி வந்து அமைச்சராக்கிறதுக்கும் ஒரு முயற்சியை உண்டாகலாம். இந்த இடத்துல வேலை செஞ்சிருக்கீங்க. சோ கிட்டத்தட்ட எத்தனை கொடி வந்து நீங்க நட்டிருப்பீங்க? நான் ஒரு 150 கோடி நட்டிருக்கேன். 150 கோடி. சோ ஒரு ஒரு கம்பமும் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்குமே. எத்தனை பேர் சேர்ந்து ஒரு கொடியை வந்து பிக்ஸ் பண்ணிருப்பீங்க? 4 பேர். 4 பேர் ஒரு கொடியை பிக்ஸ் பண்ண 4 பேர் தேவை. எத்தனை நாளா பணிகள் போயிட்டு இருக்கா? நாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துக்கிறோம். இது வந்து இந்த கம்பம் போட நாங்க தான் நட்டோம். குழி வந்து குழி போடணும், இல்லனா சாஞ்சி போயிடும். எத்தனை அடிக்குன்னு? 3 அடி 2 அடி நோண்டுவோம், இல்லனா சாஞ்சி போயிடும். இப்ப வந்து இந்த கம்பம் போட நாங்க தான் நட்டோம். நீங்க தான் நட்டிருக்கீங்க. கம்பமும் என்ன ஹைட்ல இருக்கா? 35 அடிங்க. எல்லாமே 35 அடி? எல்லாமே 35 அடி தாங்க. அது கம்மியா இல்ல. இல்ல இவ்வளவு குழி நோண்டணும். இவ்வளவு நோண்டமா சாஞ்சி போயிடும். நல்லா ஆழமா பிக்ஸ். ஆழமா நோண்டணும். மிஷினும் அல்ல, கையிலே தான் நோண்டணும். கையிலேயே நோண்டியாது? கையில தான் நோண்டணும். ஒவ்வொரு கொடியும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பிரம்மாண்டமா ஸ்ட்ராங்கா நிக்குது. ஆமா. ஆனா இது பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு? 8 நாள் ஆகுது. நீங்க வெயில் வேற பயணம் வெயில் பார்த்தா நாங்களாம் ஒன்னும் பழைக்க முடியாதுங்க. நான் இதுக்குன்னு வந்துட்டோம், பழிச்சுதான் நேற்று தான் ஆகணும். ஒரு நாள் கூலி எவ்வளவு இந்த கொடிக்கம்பத்துக்கு? 1500 ரூபா. எவ்வளவு மணி நேரம் வேலை உங்களுக்கு? கணக்கெல்லாம் கிடையாது, நாங்க செஞ்சுட்டே இருப்போம். பைப்பு தேர்வு வரைக்கும் செஞ்சுட்டே தான் இருப்போம். இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சுட்டா, ஒர்க் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் பங்க்ஷன் ஆகுதுங்க இல்லீங்க, அது நமக்கு எல்லாமே புல் லிஸ்ட். பங்க்ஷன் முடிஞ்சு திரும்ப புடுங்கனா நம்ம சும்மா வரதுக்கும் கூலி தான், அதே சம்பளம் தான், ஒன்னும் தப்பெல்லாம் இல்ல. நம்ம எவ்வளவு சீக்கிரத்துல போறோமா நம்ம லிஸ்ட் எடுக்கலாம், போட்டு முடிச்சுட்டா நமக்கு எல்லாமே ஃப்ரீ தான் சார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இதை இத்தனை நாளுக்குள்ள பிக்ஸ் பண்ண ஏதாவது சொல்லிருந்தாங்களா உங்ககிட்ட? சனிக்கிழமை வரைக்கும் சொல்லிக்கிறாங்க. அதான் நாளைக்குள்ள. நாளைக்குள்ள முடிச்சுட்டா அதுக்கு மேல இல்ல, மீதி எத்தனை கம்பம் இருந்தாலும் வண்டியில ஏத்திக்கும். ஓகே, இது வரைக்கும் 1500 கொடிகள் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஆனா இன்னும் கொடிகள் இருக்கா? இன்னும் இருக்குது. இருக்குது. போட சொன்னா போடுவோம், இல்லன்னா நிறுத்திடுவோம். 100% முடிஞ்சிருச்சு சார். ஆக்சுவலி வந்துட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒர்க்கா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிளான் பண்ண ஒர்க்கை விட நம்ம வந்து அடிஷனலா அதை எப்படி எல்லாம் மெருகேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அடிஷனல் ஒர்க் தான் இப்ப எல்லாமே போயிட்டு இருக்கு. அது ரிலேட்டடான ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு இறைவனும் நம்மளுக்கு வந்து உதவி பண்ணிருக்காங்க. இப்ப காவல்துறையிட்ட வந்து முதல்ல பெர்மிஷன் கோடுறப்ப ஒரு 80,000 1,00,000 வரையும் கிரௌடு வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சு. ஆனா இப்ப நேற்று இன்னைக்கு வர தகவல் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்திலிருந்து 2 லட்சத்துக்கும் அதிகமான கிரௌடு வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கு. இனிஷியலா அதை எப்படி மேனேஜ் பண்ற போறாங்க என்ன சார்? அதுக்குதான் நீங்க சிம்பிளா நீ நம்ம நின்று பேசுற இடமே பார்க்கிங் ஏரியா தான். ஒரு பார்க்கிங் ஏரியாவே இதே மாதிரி 5 இடம் இருக்கு. இங்க வந்து ஒரு 28 ஏக்கர் பிளஸ் 47 ஏக்கர், 117 ஏக்கர், 8 ஏக்கர்னு சொல்லிட்டு பார்க்கிங்கே குறைஞ்சபட்சம் 217 ஏக்கர். அது காவல்துறையோட இதை அவங்களோட இதை பொறுத்து தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்க்கிங் வரணும், க்ரௌடு எந்த அளவுக்கு வரணும், இதுலமே அதான் எல்லா கூட்டத்துக்குமே எல்லா தலைவர்களுமே அலைகடனோடைய ஆர்ப்பரித்து வரேன்னு சொல்லுவாங்க. எங்களோட தளபதி அவர்கள் மட்டும்தான் நீங்க சேஃபா வரணும், பாதுகாப்பா வரணும், பெரியவங்க யாரும் வர வேணாம், அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் யாரும் வர வேணான்னு. ஸோ கூட்டத்தை வர வேணான்னு சொல்ற ஒரு தலைவன், ஏன்னா மக்களோட பாதுகாப்பு தான் தனக்கு முக்கியம். மாநாடுன்றது மக்களுக்கான மாநாடு தான், இருந்தாலும் பாதுகாப்பா மக்கள் வரணும், கூட்டம் காமிக்கிறது நம்மளோட வேலை கிடையாதுன்னு நினைச்சு மக்களை பற்றி கவலைப்பட்ட ஒரு தலைவர்
தலைவன் தளபதி விஜயன் மட்டும்தான். இப்ப உங்களுடைய கணிப்புல எவ்வளவு கிரௌட் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? தளபதியை பொறுத்தளவுக்கு கிரௌட் எப்பயுமே அன்கண்டிஷனல் தான் சார். ஒரு நாங்க ஒவ்வொரு விஷயமே நீங்க தளபதி வர்றாரு அப்படின்னு செய்தி கேள்விப்பட்டு, நீங்க எவ்வளவோ இன்சிடென்ட் இருக்கு, கேரளா இருக்கு, நெய்வேலி இருக்கு, அவர் வர்றாருன்னு ஒரு காமன் நேரத்துல சொன்னா 10,000 பேர் 20,000 பேர் ஒரு ஸ்பாட்ல கூடுவாங்க. இது ஒரு மாநாடு, இது கணக்குல வந்து எதுவுமே இது பண்ண முடியாது. அதுக்கேத்த மாதிரி அதுக்கு அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுப்பாடோட போற ஒரு மாநாடா தமிழக வெற்றி கழகம் தளபதி அண்ணனோட பேரை காப்பாத்துற மாதிரி தான் இந்த மாநாடு நடக்கும். நிறைய குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். மருத்துவ குழு, உபசரிப்பு குழு, இந்த மாதிரி மொத்தம் எத்தனை குழுக்கள் இருக்கு? இப்ப இதுல வந்து எவ்வளவு பேர் வந்து ஒர்க் பண்றாங்க? எல்லா பார்க்கிங்னா அதுக்கு ஒரு குழு, பாதுகாப்புனா அதுக்கு ஒரு குழு, மருத்துவருக்கு ஒரு குழு, அந்த மாதிரி எல்லா வகையான தேவைகளுக்கும் குழு போட்டிருக்காங்க. மகளிருக்கு தனியா பாதுகாப்பு ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த வருகின்ற மகளிர் அவங்க வந்து பாத்ரூம் போகணும்னா கூட அவங்களை கூட்டிட்டு போற மாதிரி கழிப்பிட வசதி கூட அவங்களை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு அங்க ஒருத்தருக்கு மகளிரை தனியா போட்டிருக்காங்க. எல்லா வகையிலும் வர தொண்டர்களுக்கு எந்த விதமான இடஒதுக்கீடு இல்லாமல் அவங்க சந்தோஷமா திருப்தியா போறது எல்லாமே பண்ணிருக்காங்க. நல்ல பாதுகாப்பா இருக்கும். இருந்தாலும் தளபதி அவர்கள் குழந்தைகளும் பெரியவர்களும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களும் வனவனா நல்ல நோக்கத்தோடு சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த மாநாடு. ஆனா இப்ப வந்து நேற்றைய தினம், நேற்றைய மாலை வந்து இங்க காவல்துறை சார்பா ஒரு விஷயம் ஒன்று வெளியிடப்பட்டுச்சு. ரூட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்றோம், ஹெவி டிராபிக் ஆகுறதுனால ரூட் சேஞ்சஸ் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி ஏதாவது பிரத்யேக தகவல் கிடைச்சா, எந்த சைட்ல இருந்து இந்த சைடு ரூட் மாத்துறாங்க, இல்ல எவ்வளவு கிரௌடு வரும் அப்படிங்கிறது? இது வரைக்கும் எங்களுக்கு இந்த தகவலும் வரல. ஆனா மாத்திதான் ஆகணும், அதான் நல்லது. மற்றவங்களுக்கு தொல்லாம இருக்கும். ஏன்னா தளபதியை பொறுத்த வரைக்கும் முதல்ல தம்பி சொன்ன மாதிரி இவ்வளவுதான் வருவாங்கன்னு கூட்டத்தை எண்ணிக்கையில சொல்லிட முடியாது. எண்ணில் அடங்காத கூட்டம் தான் தளபதியோட கூட்டம். ஆனா கட்டுப்பாடு மிக்க கூட்டம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. மாநாடு முடியும் போது உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு மாநாடு கட்டுப்பாட்டோட மாநாடு எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடுங்கிறத எந்த மாற்றமும் இல்ல. விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னவா இருக்கும், கொள்கைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறது நிறைய பேசப்பட்டுச்சு. பேசப்பட்டப்போ நேத்து வச்சிருக்கக்கூடிய பேனர், அம்பேத்கர் அவர்கள், பெரியார் அவர்கள், காமராஜர் அவர்கள், இவர்களுக்கு நடுவுல விஜய் இருந்தாரு. இப்ப இது வந்து நேத்து ரெண்டு நாளா பயங்கர டாக் ஆயிருக்கு சோசியல் மீடியா முழுக்க. வந்து இது வந்து பயங்கர பேச பொருளா இருக்கணும். இதுல தப்பே இல்லையே, அவங்களுடைய பெரியவர்கள் அரவணைப்போடு தளபதி வருகிறாங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். அவர் ரைட்ல இருந்தானா லெப்ட்ல இருந்தானா எல்லாத்தையும் நேசிதானே போறாரு. எல்லாத்தோட கோட்பாடுகளும் நீங்க உள்வாங்கிக்கோங்க, அதுபடி நடந்தானே சொல்றாரு, அதுல எந்தவித தவறும் இல்ல. ஆனா இப்ப இதுல வந்து இப்ப நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு. புதுச்சேரியுடைய முதலமைச்சர் வந்து கலந்துக்க போறாரு, ஒரு சில சினிமா செலிபிரிட்டிஸும் வந்து கலந்துக்க போறாங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது பிரத்யேக தகவல் ஏதாவது கிடைச்சிச்சா? இல்ல அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் கிடையாது. நாங்களும் உங்களை மாதிரிதான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா எத்தனை நாளா இங்க வேலை நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க? ஏன்னா நாங்க பாக்குறப்ப ராப்பகல வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு 200-300 பேர் சகஜமா வேலை பார்க்கற தொழிலாளிகள் மட்டும் உள்ள போயிட்டு வர்றாங்க அப்படிங்கிறப்போ எவ்வளவு நாளா இந்த வேலை நடந்துட்டு இருக்கு? தொழிலாளிகள் கிடையாதுங்க, எல்லாம் எங்க கழக தோழர்கள். தளபதிக்காக யாரும் சம்பளத்துக்காக வேலை செய்யல. எல்லா உணர்வோட தளபதியை வந்து 2026 முதல்வர் நாற்காலியில அமர வைக்கணுங்கிறதுக்காக பகல்னு பார்க்காம இரவுன்னு பார்க்காம எல்லாருமே தங்களோட பணிகள் தன்னோட பங்கு இருக்கணுங்கிறதுக்காக அவங்கவுங்க போட்டி போட்டுட்டு வேலை செய்யறாங்க. நிறைய அரசியல் தலைவர்கள் எங்க அண்ணனுங்க மற்ற கட்சியில இருக்கிறவங்க சொன்னாங்க, இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும், இன்னும் 1 மாசமோ 6 மாசமோன்னு. மாநாடு முடியட்டும், முடிச்சதுக்கு பிறகு தெரியும். இனிமேட்டு எங்க கிட்டதான் நீங்க கத்துக்கணும், தமிழ்நாடே சொல்லும். இந்த பசங்களை பார்த்து இனிமேட்டு நீங்க அரசியல் கத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து பயங்கர எழுச்சி மிகு விழாவா இருக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் பிரசன்ஸ், டிஜே ஞானவேலி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது.